காசு பணம் துட்டு மணி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க எனக்கெல்லாம் இந்த அதானி அம்பானி அப்படிங்கிறவங்கலாம் ஞாபகத்துக்கு வருவாங்க சரிப்பா எப்போ பார்த்தாலும் இந்த அதானியை பற்றிலாம் யாருப்பா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக அதானி பற்றி பேசுகிறவங்கலாம் யாராக இருப்பாங்க ஒன்று நம்ம ஊர் மீடியாக்கள் அதானியை பற்றி பேசுகிறாங்கன்னா பாராட்டி பேசுகிறதுக்காக பேசுவாங்க அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம அதானி நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா பிஜேபியை திட்டுறதுக்காக பேசுவாங்க ஆனால் உண்மையிலேயே அதானியை பற்றி பேசி ஆகணும் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த ஊரில் மட்டும் கிடையாதாங்க சென்னையால் போய் உரண்டு எழுத்துட்டு வந்திருக்காரு இந்த அதானியினுடைய ஒரு நிறுவனம் எப்படி உரண்டை எழுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் சீக்கிரட்டாக ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் மட்டும் கென்யாவில் நடந்திருந்தது என்றால் கென்யாவினுடைய டூரிசம் அப்படிங்கிறதை ஒட்டு மொத்தமாக அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த மாதிரியான சீக்ரெட் ப்ராஜெக்ட் எப்படி வெளியுலகத்துக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்டால் ஒரு லீக்டு டாக்குமெண்ட் வழியாக மட்டும்தான் அந்த நம்ம வாட்ஸ்அப் கொஞ்சம் முன்னாடி நான் பகிர்ந்திருந்தேன் பார்க்காத நபர்கள் கூகுள் டிரைவ்ல போட்டு அப்படியே எடுத்து பார்த்துக்கலாம் அதானி செஞ்ச ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் அதானி கென்யா என்ன நடந்தது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத விழாவியாக எடுத்து சொல்ல போறோம் அன்பு தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி பல முறை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுவரையிலும் எடுக்காத நபர்களுக்கு மறுபடியும் நல்ல ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது கீழே டெஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பணத்தை நாம் எங்கே ரொம்ப பெரிய அளவில் செலவு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான எமர்ஜென்சி டைமில் தான் ஸோ அதற்கு நமக்கு ஒரு உதவக்கூடிய ஒரு நபராக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கும் அதை எடுப்பதற்கும் அதை ஈஸியாக படிப்பதற்கும் அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்பதற்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க இதை எடுங்க இதை எடுக்க வேண்டாம் நான் சொல்லவே இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் தமிழ் பட்சம் அப்படி நீங்கள் அடித்தாலே என்னென்ன விஷயங்கள் கேள்வி கேட்க வேண்டும் அதில் எதாவது நல்லது ரூம் கேப்னா என்ன எப்படி ப்ரீ டிசீஸ் அப்படிங்கிறத நம்ம இதுக்குள்ளே சேர்க்கலாம் எந்த மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இதெல்லாம் விளாவறியாக பேசியிருக்கோம் சோ உங்களுடைய கேள்விகள் எல்லாம் வந்த பிறகு அதுல மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஓகே இது நமக்கு நல்லா இருக்கும் தெரிந்த பிறகுதான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஒரு மாதத்துக்கு முன்னூற்றி தொண்ணூறு கொடுத்து ஒரு கோடி ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்மளால் எடுக்க முடியும் டிஸ்கவுண்ட் அப்படிங்கறதும் அது கூட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிறவங்களும் அது இல்லாம உங்களுடைய கேள்விகளுக்கான விடை சீக்கிரமா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுப்பதற்கு அதிகமாக மெடிக்கல் செக்அப் எதுவுமே இல்லாம சுலபமா எடுப்பதற்கான வழிமுறைகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கார்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போதுமா நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்திருக்கேன் சொன்னா அதெல்லாம் இப்போதைக்கு போதுமாங்கிறத உங்களுடைய குடும்பம் ஒவ்வொரு வருடமும் பதினாலு சதவீதம் அப்படிங்கிறது ஹெல்த் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருக்கு அதாவது நம்முடைய அந்த ஹெல்த் இருக்கக்கூடிய செலவுகள் பதினாலு சதவீதம் அதிகரிச்சுட்டே இருக்கும் அதற்கு எந்த மாதிரியான தொகை போட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அதை பற்றி பேசா நல்லபடியாக ஸ்டடி பண்ணுறதுக்கு எல்லாமே கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் நைரோபீஸ் ஜோமோ கென்யாட்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஜேகேஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜேகேஐஏ அப்படிங்கிற ஏர்போர்ட் கென்யாவில் ரொம்ப முக்கியமான ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்டை தான் இப்போ அதானி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு தந்திரு அப்படின்னு சொல்லி கென்யா கவர்மெண்ட்டை குறிப்பாக கேஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க கென்யா ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்த கென்யா ஏர்போர்ட் அத்தாரிட்டி கூட அதானியினுடைய ஒரு அமைப்பு அந்த அந்த நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனத்தினுடைய கிளை அமைப்புகள் என்ன செய்கிறாங்க ஒரு டீல் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணுறாங்க ஆனா இந்த டீலை பத்தி அதிகமாக யாருக்காவது தெரியுமான்னு கேட்டால் இதனால் வரையிலும் அதிகமாக தெரியாமல் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா சில டாக்குமெண்ட் அப்படிங்கிறது லீக் ஆகுது அந்த டாக்குமெண்ட் சோஷியல் மீடியால பகிரப்படுகிறது அப்படி பகிரப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்க்கும்போது குபீர் குபீர்னு எல்லாருக்கும் வேர்க்குது கென்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் கொதிப்பு நிலைக்கு மாறுறாங்க கென்யா ஏர்போர்ட் அதாரிட்டி இல்லாட்டி கேஏ அப்படிங்கிற அமைப்பு அதில் இருக்கக்கூடிய யூனியன் அந்த யூனியனில் இருக்கக்கூடிய கென்யா மக்கள் எல்லாேருமே என்ன செய்கிறாங்கன்னா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இன்றைக்கி நீங்கள் கென்யா அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை தேடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள் தாமதமாக புறப்பட்டது விமான நிலையங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கின்றன மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் எல்லாருமே பிளாஸ்டிக் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்ருக்காங்க எல்லாருமே இந்த பதாகைகளை ஏந்தி வருகிறார்கள் அதானி கோ அவுட் அப்படின்னு சொல்கிற பதாகைகள் இருக்கு இந்த மாதிரியான செய்திகள் நீங்க பார்க்கலாம் திடீர்னு கென்யாவினுடைய நீதிமன்றம் அது ஒரு வழக்காக எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரித்த பிறகு கென்யன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி மற்றும் அதானியினுடைய அந்த நிறுவனம் போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படிங்கிறது இப்போதைக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அதை நிறுத்தி வைங்க அடுத்ததா எங்களுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் அதை பற்றி யாரும் பேசக்கூடாது அதற்கான எந்த வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கக்கூடாதுங்கிற ஒரு தடையை போட்டிருக்காங்க வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடாதான்னு கேட்டால் எஸ் அதானி குரூப் என்ன தெரியுமா செஞ்சிட்டாங்க அங்க போய் ரிக்ரூட்மெண்ட் டிரைவ் எல்லாமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்தந்த ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு யாரெல்லாம் வேலைக்கு அப்ளை பண்றீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற அவங்களுடைய வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ மேட்டர் எங்க இருந்து ஆரம்பிக்குது இந்த ஜேகேஐஏ ஐஏ ஏர்போர்ட்ல இருந்து ஆரம்பிக்குது தெரியும் நம்முடைய பல ஏர்போர்ட் அப்படிங்கிறது இப்ப அதானி குரூப்புக்கு கீழே தான் இருக்கு மோடி அவர்கள் வந்த பிறகு அதானி அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு கூடியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் ஆயிரத்தி எழுநூறு மடங்கு கூடியிருக்கிறது ஆயிரத்தி எழுநூறு மடங்கு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அளவுக்காயா மனுஷன் பணக்காரன் ஆயிட்டா இருக்காரு அப்படின்னு கேட்டால் பணக்காரனுங்கங்க இந்தியாவினுடைய மிக முக்கியமான பணக்காரர் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது அவருடைய சொத்து மதிப்பாக இன்னைக்கும் கணக்கிட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய இந்த அதானி அதானி குரூப் கென்யால போய் இந்த ஏர்போர்ட்டை எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் எல்லாம் என்ன சேவை செய்வதற்கா நினைச்சீங்கன்னா தவறு சேவை செய்யறதுக்கு கிடையாது மிகப்பெரிய அளவுல அங்க லாபம் இருக்கு அப்படிங்கறது அதானி குரூப்புக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி கென்யால இதே ஏர்போர்ட் ஜேகேஐஏ கே அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட்டை கத்தார் ஏர்வேஸ் என்ன செய்கிறாங்க நாங்க அதை சரிப்படுத்தி தாரோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த நேரத்தில் கென்யாவில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகள் அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் நாங்கள் எப்படி இன்னொரு நாட்டுக்கு எங்களுடைய ஏர்போர்ட் எழுதி கொடுப்பது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரொம்ப வெக்ஸான கத்தார் ஏர்வேஸ் அப்படிங்கிறவங்க ருவாண்டா அவங்களை அழைக்கிறது எங்கள் ஏர்போர்ட்டை சரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே நேராக கத்தார் ஏர்வேஸ் அங்கே போயிட்டாங்க ருவாண்டாக்கு போயிட்டாங்க அந்த கேப்பில் தான் அதானி குரூப் அடுத்ததாக ஒரு அப்ளிகேஷனை தூக்கி போடுறாங்க கென்யா கவர்மெண்ட்டு கென்யாவினுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டிகிட்ட தேவையான அரசியல்வாதிகளை கவனிக்கிற ரீதியில் இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க ஒருவேளை கவனிச்சிருப்பாங்க நிறைய ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறது அங்கே கைமாற்றப்பட்டிருக்கும் இதுதான் இப்போ கென்யாவில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயம் கென்யா அந்த கத்தார் ஏர்வைஸ் வேண்டான்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யூனியன் திடீர்னு பார்த்தா அதானி குரூப்புக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் எல்லோருக்கும் தெரிய வருது அப்போ இது ஒரு சீக்ரெட் டீலாக இருந்ததா அப்படின்னு கேட்டா எஸ் இது ஒரு சீக்ரெட் டீலா இருந்திருக்கு அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அது அதானி குரூப்பினுடைய ஒரு கிளை நிறுவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஜோமோ கென்யாட்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது கூட ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்றாங்க இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ட்ரிபிள் பி ஃபார்மெட் அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கென்யா இவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க இல்லை அந்த கென்யா மக்களுக்கு தேவையான பணத்தை இவங்க அதானி குரூப் கொஞ்சம் கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்னு வச்சுக்கோங்க ஸோ இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலரை கென்யாவுக்கு யார் கொடுப்பாங்க இந்த அதானி அப்படிங்கிறவங்க கொடுப்பாங்க அதானியினுடைய இந்த சப் குரூப் அப்படிங்கிறது கொடுக்கும் அதை பேஸ் பண்ணி அதற்கு திரும்ப கென்யா என்ன கொடுப்பாங்கன்னா இந்த ஏர்போர்ட் இருக்குல்ல ஜேகேஐஏ அப்படிங்கிற ஏர்போர்ட் இருக்குல்ல அதை முப்பது வருஷத்துக்கு லீஸு கொடுப்பாங்க அப்ப கிடைக்கக்கூடிய இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலரை வச்சு கென்யா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஆனா உண்மையிலேயே இந்த த்ரிபிள் பி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய பல ப்ராஜெக்ட் அப்படிங்கறதும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காக தான் என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் இதே த்ரிப்புள் பி ஃபார்மேட்டில் நாமும் நிறைய ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருக்கோம் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றதுல இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா இதை பற்றி அதிகமாக நம்முடைய ஊடகங்கள் டிஸ்கஸ் பண்ணாதனால தான் எது உண்மை எது பொய் அப்படிங்கறதே நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத நிலமையில இருக்கும் அதானிய பத்திலாம் இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் பேசிட்டாங்கன்னா ஒருவேளை அந்த மீடியாவே நாளைக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் கேள்வியா இருக்கு இந்தியா லெவல்ல நாட் ஒன்லி தமிழ்நாடு ஏன்னா தமிழ்நாட்டில் அதானிக்கு எதிராக என்ன வேணாலும் பேசலாம் ஆனா இங்க நம்ம உண்மையை மட்டும் பேசப் போறோம் ஆனா அது அதானிக்கு எதிராக இருக்கு நாங்க என்ன செய்ய சோ இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கறத அவங்க கொடுக்குறாங்கல்ல அவங்க கொடுக்கறது யாரு அதானி குரூப் கொடுக்குறாங்க அந்த நேரத்துல இவங்க என்ன செய்வாங்கன்னா அதானி குரூப் என்ன செய்யும்னா அந்த ஏர்போர்ட்டை அவங்களுடைய கைகத்து கொண்டு வந்துருவாங்க அதுல இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸா இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய டாக்ஸிங் அதை எப்படிலாம் கொடுக்கணும் அது யார் யாருக்கு ஷேர் பண்ணணும் அந்த எவ்வளோ இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் அந்த டேக்ஸ் அதை யார் இவ்வளோ நாள் பிரிச்சுட்டு இருந்தாங்க அதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பர்சன்டேஜ் அதானி குரூப்புக்கு இப்படின்னு சொல்கிற சில க்ளோசஸ் அப்படிங்கிறது இருக்கு அது இல்லாமல் புதிய ஒரு டெர்மினல் இவங்க ஓபன் பண்ண போறாங்க புதிய ஒரு ரன்வே அப்படிங்கிறத இவங்க டிசைன் பண்ண போறாங்க அதை ரெடி பண்ண போறாங்க இதை எல்லாமே அந்த இருக்குது இருக்கு நல்லா தானப்பா இருக்கு புது டெர்மினல் வந்துடும் புது ரன்வே வந்துடும் இதெல்லாம் ஒரு ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது தானே இதையே அதானிக்கு உங்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது என்றால் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த சிக்கலான வார்த்தைகள் இருக்குது இந்த ஏர்போர்ட்டை டெவலப் இருக்கிற இந்த அதானி குரூப் யார் கூட டீல் பண்ணுறாங்க கென்யன் ஏர்போர்ட் அதாரிட்டி கூட இந்த கென்யன் ஏர்போர்ட் அதாரிட்டி அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேறு எந்த ஏர்போர்ட்டையும் புதுசாக அவங்க தொடங்கவே கூடாது புதிய ஒரு ஏர்பேஸ் அப்படிங்கிறதோ இல்லாட்டி புதுசாக அவங்க ஏதாவது ஒரு நியூ டெர்மினல் அப்படிங்கிறதோ அதானி குரூப்பினிடம் அனுமதி வாங்க அனு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் இருக்குது என்னையா ஒரு அரசாங்கம் ஒரு தனியார் நிறுவனத்தினம் அனுமதி வாங்கணுமா அப்படின்னு கேட்டா உங்க அரசாங்கத்துக்கு நாங்கள் உதவுறோம்ல அப்போ நீங்கள் எங்களுக்கு இந்த உதவியை செய்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி க்ளோசஸ் இருப்பதாக கென்யாவினுடைய போராட்டக்காரர்கள் இப்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கான டாக்குமெண்ட்டையும் அவங்க ரிலீஸ் பண்றாங்க அப்போ இப்போ போராடக்கூடிய நபர்கள் அதானி நீ வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலை எங்கள் ஊரில் இன்னும் ரெண்டு மூணு ஏர்போர்ட் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது இப்போ சென்னை ஏர்போர்ட்டையும் நம்ம தூத்துக்குடி ஏர்போர்ட்டையும் ஒன்றா பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுல்ல அப்போ சென்னை ஏர்போர்ட்டை அதானி குரூப் எடுக்கும்போது நாம் சொல்லலாம் சென்னை ஏர்போர்ட் ஆல்ரெடி ரொம்ப டெவலப் ஆகிருக்கு அங்கே நிறைய விமானங்கள் வந்துகிட்ருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்காங்க நீங்கள் என்ன செய்யுங்க சார் அந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்டை வந்து ரொம்ப பெருசாக மாற்றுங்க அங்கே இதே மாதிரியான ஃப்ளைட்டெல்லாம் வர வைங்க அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்துங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீலை தாரோம் அப்படின்னு சொன்னால் அதானி குரூப் அதை எடுத்துக்கிடுவாங்களா இல்லை சென்னையில் கிடைக்கிற லாபத்தை விட தூத்துக்குடியில் கிடைக்கக்கூடிய லாபம் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் இதே மாதிரி தான் கென்யாவில் பிற ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய லாபத்தை விட இந்த ஜேகேஏ அப்படிங்கிற ஏர்போர்ட்ல கிடைக்கக்கூடிய லாபம் ரொம்ப அதிகம் அதனால தான் அதானி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இந்த ஏர்போர்ட் மட்டும் போதும் ஆனால் இதே பேர்லாம் நாங்கள் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் பெருசா வேற எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் அங்கே கையெழுத்திடப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நேரடியாக மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டதா அப்படின்னு கேட்டால் அது கொண்டு செல்லப்படவே இல்லையா ஈவன் எதிர்கட்சி தலைவர்களுக்கு கூட இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை அப்போ இது ஒரு சீக்கிரட்டாக நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அடுத்த குற்றச்சாட்டு என்னென்னா இது ஒரு பில்ட்டிங்காக தானே இருந்திருக்கும் இந்த பில்ட்டிங்கில் வேறு யாராவது ஒரு கான்ட்ராக்டர் வந்தாங்களா அதானி குரூப் இல்லாமல் வேற யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் வேறு யாரையுமே வர விடலை அப்படின்னு சொல்கிறாங்க கத்தார் ஏர்வேஸ் வந்துச்சு அவங்கள அடிச்சு துரத்தின பிறகு தனி நபராக அதானி குரூப் மட்டும் வந்திருக்கு நாங்கள் அதானி குரூப்புக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த டீலை ஓகே பண்ணியிருக்காங்க அப்போ இந்த டீல் ஓகே பண்ணதே தப்பு தானே கென்யாவினுடைய கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் பிட்டர்ஸ் யாருமே இல்லாமல் எப்படி நம்முடைய அரசாங்கத்துக்கு இல்லாட்டி மக்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை தூக்கி ஒரு பிரைவேட்டுக்கு கொடுப்பீங்க இந்த கேள்வி அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ கென்யாவில் இருக்கக்கூடிய மோம்பாசாவா இருக்கட்டும் கிஸ்முவா இருக்கட்டும் எல்டோராட்டா இரு இருக்கட்டும் இது எல்லாமே சூப்பரான இடங்கள் தான் கென்யாவினுடைய ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி அப்படிங்கிறது இந்த விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டியில இந்த மூணு ஏர்போர்ட்டுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜேகேஐஏ அப்படிங்கிற ஏர்போர்ட்டை விட்டுட்டு அதுக்கு பதிலா கோன்சா அப்படிங்கிற அந்த ஏர்போர்ட்ல இவங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கோன்சா அப்படிங்கிறது நான் சொல்ற மாதிரி இப்ப தூத்துக்குடினா கூட ஒரு ரூரல் ஏரியாவா இருக்குப்பா அப்படின்னு நீங்க சொல்லிடலாம் ஆனா கோன்சா அப்படி கிடையாது கென்யாவினுடைய டெக்னோசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த கோன்சா அப்படிங்கிற இடம் அதில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட அதானி குரூப் அதை கேட்க மாட்டுக்காங்க ஸோ விட முக்கியத்துவம் வாய்ந்தது ஜேகேஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏர்போர்ட்டாக இருந்தது என்றால் அதானிக்கு அங்கே உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்பு கிடையாது அங்கே காசு எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மனப்பான்பு மட்டும்தான் இருக்கு எனவே அதானி மஸ்ட் கோ அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஹேஷ்டாக் இப்போது கென்னியால ட்ரெண்ட் அடிச்சுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதானி ஒரு பெரிய அளவில் அதானி குரூப்பை பற்றி ஹிண்டன்பர்காக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஷியல் டைம்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒரு பெரிய ரிப்போர்ட்டை அலிகேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதானி குரூப் மிகப்பெரிய அளவில் நிறைய பங்கு வர்த்தகத்தில் கோல்மால் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதையும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களும் இப்போது போராட்டக்காரர்களும் அதை அறிமுகம் செய்து ஹிண்டன்பர்க் இப்படி சொல்லியிருக்காங்கப்பா பார்த்துக்கோங்க செபியெல்லாம் இவங்க வளைச்சி ஒடிச்சிருக்காங்க போதுமான அளவுக்கு அதானி குரூப் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதற்கு வீரியம் மிகுந்த ஒரு போராட்டமாக மாறுது சரி இதோடி மட்டும் முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா இல்லை ஜாப் லாஸ் வரும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க அதானி ஓவராலாக இந்த ஏர்போர்ட் ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாலாம் எடுத்துட்டார்னா எங்களுக்கு இங்கே ஜாப் லாஸ் அப்படிங்கிறது வரும் அது மட்டும் இல்லாமல் கென்யா நேஷ்னலிசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இங்கே இல்லாமல் போயிடும் இதன் காரணமாகத்தான் எங்களுக்கு இவங்க வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிற்கிறோம் இதை எக்காரணம் கொண்டும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போயிருக்கு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இப்போது என்ன செஞ்சுருக்காங்க அதானி மற்றும் கேஏஏ தயவு செஞ்சு உங்களுடைய டீலை ஓகே பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் இதையும் தாண்டி அதானி ரிக்ரூட்மெண்ட்லாம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதானி குரூப் கென்யாவில் இந்த ஏர்போர்ட்டை கொண்டு வருவோம் அந்த ஏர்போர்ட் முப்பது வருஷம் எங்களுக்கு லீஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க உண்மையிலேயே கிடைச்சிருமா இல்லை இதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறதுலாம் வரும் காலங்களில் என்னென்ன அப்டேட் வருதோ அதை நம்ம பார்க்கலாம் பட் இது உண்மையிலேயே திருட்டுத்தனம்தான் மிகப்பெரிய அளவில் திருட்டுத்தனம் அதில் இருக்கக்கூடிய க்ளாஸஸ் அதில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் இதெல்லாமே வாசித்த பிறகு இன்னொரு வீடியோவில் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை நீங்களே இதெல்லாம் டீட்டெயிலாக படிச்சிடுவீங்க உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைச்சா போதும் அப்படின்னா கூகுள் ட்ரைவில் அதற்கான லிங்க் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அதை நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் நான் முதலே சொன்ன மாதிரி நீங்களும் மாதம் ஒரு முன்னூற்றி தொண்ணூறுவாயெலாம் போட்டு ஒரு கோடி ரூபாய்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் என்ஆர்ஐஆகாக இருக்கிறவங்களும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கலாம் அது எப்படிலாம் எடுக்கணும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் என்ன எப்படி கம்பேர் இது எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க பயன்படுத்திக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்